அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபரக்தூ மாணவர்களே இன்று நாங்கள் படிக்க போகிறது பதினேழாம் பாடம் என்ன தலைப்பு நஜீஸை நீக்குவோம் நஜீஸை நீக்குவோம் ரைட் இந்த தலைப்பில் நாங்கள் படிக்கிற இந்த பாடம் மாணவர்களே உங்களோடது வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பாடம் ஆகவே இந்த பாடத்தில் நல்ல ஒரு தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் நான்காம் ஆண்டாக இருக்கிறீங்க ஆகவே நான் சொல்லித்தர விடயங்களை நல்ல முறையில் கிரகித்து கொள்ளணும் ஏண்டா ஏனைய காலங்களில் எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு இந்த நஜீசர் பற்றி ஒரு அறிவு இருந்தால் தான் அவற்றிலிருந்து உங்களை நீங்கி நீங்கள் சுத்தமாக வாழ பழகிக்கொள்வீங்க அந்த நஜீஸர் பட்டா என்ன செய்யணும் எப்படி அதை தூய்மைப்படுத்தணும் இதெல்லாம் சொல்லித்தர போகிறேன் ஆகவே நல்ல முறையில் செவி அப்படியான சந்தர்ப்பங்களில் நீங்க உள்ளாக்கப்படுறீங்கண்டா எதிர்காலங்களில் எப்படி உங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதுன்றது நீங்க அறிந்திருக்க வேண்டிய விடயம் சரி சரி பிரவேசிப்போம் இஸ்லாம்ன்றது உங்களுக்கு தெரியும் சுத்தத்தை விரும்புகிற ஒரு ஈமாண்ட பாதை சுத்தம் என்று சொல்லப்படுது ஆகவே வாழ்க்கையில் எல்லா கட்டங்கள்லேயும் நீங்கள் உங்களை கட்டாயம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உங்களோட உடல் அதே மாதிரி உடை அதே நேரம் நீங்கள் இருக்கிற இடங்கள் நீங்கள் வாழ்கிற வீடு சூழல் சுற்றுப்புற சூழல் அனைத்தும் சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் தான் அல்லாஹ் உங்களை விரும்புகின்றான் உங்களோட வாழ்க்கையில் பரக்கத் முன்னேற்றம் எல்லாம் அல்லா தருவான் உங்களோட மன நிம்மதிக்கும் மனதில் சந்தோஷத்துக்கும் நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் அல்லா அப்போ தான் உங்கள் மீது கருணை கொள்வான் உங்கள் மீது முன்னேற்றத்தை பரக்கத்தை தருவான் ஆகவே அகச்சுத்தம் உள்ளமும் சுத்தமாக இருக்கணும் வெளிப்புறமும் சுத்தமாக இருக்கணும் அல்லாஹும் உங்களை விரும்புவான் அந்த நேரத்தில் மலக்குகள் அதே நேரம் உங்களோட உறவினர்கள் அயலவர்கள் ஊரார் உற்ற சமுதாயத்துவர் அனைவரும் உங்களை மதிக்கக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்களாக அசுத்தமா இருக்கிறவங்களை நாங்கள் விரும்புவோமா யாரும் அசுத்தமா நாற்றத்துடன் அருவறுக்கத்தக்க விதத்தில் இருந்தால் அவர்களை நாங்கள் விரும்புவோம் விரும்புவோமா ஒரு நாளும் இல்லை இல்லையா அவர்களை வெறுத்து ஒதுக்குவோம் ஆகவே மனிதர்களால் விருப்பப்படுறதுக்கு மலக்குகளால் அல்லாஹ்வினால் விருப்பப்படணும்னா நாங்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் சுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் அதுதான் இஸ்லாம் விரும்புது சரி நாங்கள் இப்போ பார்ப்போம் நஜீஸ்ன்றதுக்கு அரபு பொருள் நஜீஸ்ன்றது ஒரு அரபு சொல் இல்லையா அதுக்கு என்ன பொருள் நஜீஸ்ன்றது எல்லா வகையான அசுத்தங்கள் அசுத்தங்கள் எங்களுக்கு விருப்பம் இல்லாத நாற்றமான தான் சொல்கிறது நஜீசங்கு நஜீஸ்ன்றால் என்ன அதில் எத்தனை வகைக்குது இந்த நஜீஸ்ங்கன்னு மேலே பட்டுறச்சுன்னா நாங்கள் எப்படி அதை சுத்தப்படுத்தணும் இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தருது இஸ்லாம்ன்றது சகல விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு சிறப்பான ஒரு மார்க்கம் பார்த்திங்களா நஜீஸை பற்றி கூட இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குது நஜீஸுன்ற என்ன என்ன வகை மூன்று வகைகள் இருக்குது அதை பற்றி படிக்க போகிறோம் அது உங்கள்கிட்ட மேலில் பட்டுருச்சு தவறி பட்டுருச்சு அப்போ எப்படி நீங்கள் உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளணும் இஸ்லாம் வழிகாட்டு தந்திக்குது இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சட்டக்கலை என்றது ஃபிக்க துறை என்று சொல்லுவோம் இந்த சட்ட அறிஞர்கள் நல்லா படித்துட்டு சொல்கிறாங்க நஜீஸ்டு தன்மை ஏற்ப நஜீஸ் ஒவ்வொருவர் தன்மைக்கு தானே நீர் தன்மையாக படையலும் இல்லாட்டி என்ன பச மாதிரி இருக்கும் இது அத தன்மைக்கு ஏற்ப நஜீஸை மூன்று வகையாக பிரிக்கலும் சரி அந்த வகை மூன்றும் என்னன்ற அவங்க சொல்லிக்கிறாங்க முதலாவது இலகுவான நஜீஸ் அடுத்தது பாருங்க சாதாரண நஜேஸ் மூன்றாவது கடைசியான வகை வந்து கடுமையான நஜீஸ் இலகுவான நஜீஸ் சாதாரண நஜீஸ் கடுமையான நஜீஸ் இந்த மூன்று வகையில் நஜீஸை வகைப்படுத்திக்கிறாங்க அதோடய தன்மைக்கேற்ப சட்ட அறிஞர்கள் இப்படி வகைப்படுத்தி இருக்கிறாங்க சரி முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது இலகுவான நஜீஸ்ண்ட என்ன அது பட்டா எங்களோட மேலில் பட்டு பட்டுருச்சுனா எப்படி நாங்கள் அதை சுத்தப்படுத்தி கொள்ளணுமன்றதை கொள்வோம் சரி இலகுவான நஜீஸ் பாருங்கள் இலகுவான நஜீஸ்ண்டா பாருங்க தாய்ப்பால் மட் மட்டும் உணவாக உட்கொள்ளுகின்ற தாய்ப்பாலை தவிர்த்து வேறு ஒன்றுமே உண்ணாத தாய்ப்பாலை மட்டுமே நம்பி இருக்கின்ற ரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தை பெண் குழந்தையா இல்லை ஆண் குழந்தைட சிறுநீர் அல்லது மலம் எங்கள்ட்ட மேலே பட்டுருச்சு தாய்ப்பாலை அவள் அவன் உட்கொள்ளணும் சரியா வேறு ஏதாலும் பல வகைகள் தானிய வகைகள் மரக்கறி வகைகள் உட்கொள்கிற குழந்தையாக இருந்தால் அதை விட அந்த நஜிஸ் வந்து காரமாக இருக்கும் இல்லையா தாய்ப்பால் மட்டும் உணவாக உட்கொள்கின்ற ஒரு குழந்தையாக இருந்துச்சுன்னா ஆண் குழந்தையாக இருந்துச்சுட் அந்த குழந்தையிட மலம் அல்லது சிறுநீர் எங்கள்ட மேலே பட்டுறதுண்டா அது ஒரு இலகுவான நஜீஸ் இலகுவான நஜீஸ்ண்டா இலகுவாக நாங்கள் அதை சுத்தப்படுத்திடலாம் எப்படி நாங்கள் சுத்தப்படுத்துறது அந்த சிறுநீர் பற்ற இடத்துல யூரின்னு சொல்லுவோம் இல்லையா சிறுநீர் அல்லது மலம் பட்ட இடத்துல உடனடியாக நாங்கள் சுத்தமான நீரை எடுத்து தெளித்து விடணும் சுத்தமான நீரை எடுத்து சும்மா சாதாரணமாக தெளித்து விட்டாலும் அது சுத்தமாகி விடும் அதுதான் இஸ்லாம் விரும்புது சரியா என்ன அந்த இலகுவான நஜீஸ் எங்களோட மேலில் பட்டால் கூட எங்களோட தொழுகை ஓதல் எல்லாம் சேருமா இல்லை ஆகவே அதை கட்டாயம் நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளணும் எப்படி சுத்தப்படுத்த போகிறோம் சுத்தமான நீரை கொண்டு தெளித்து விட்டுட்டா போதும் சரியா அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சாதாரண நஜீஸ் ரெண்டாவது வகை என்னது மாணவர்களே சாதாரண நஜீஸ் சாதாரண நஜீஸ்னா என்னது என்னது வரும் இதில் மனிதன் மற்றும் ஏனைய பிராணிகளோட மலம் சலம் ரத்தம் இதெல்லாம் வந்து சாதாரண நஜீஸ் மனிதன் கழிக்கின்ற மலம் சலமாக இருக்கையிலும் பிராணிகளோட மலம் சலம் ரத்தம் இதுகள் எதுண்டாலும் அது சாதாரண நஜீஸ் கேட்டகரியில் தான் வ வகையில் வரும் இது நான் சாதாரண நஜீஸ் பட்டா கட்டாயம் மீது அகற்றணும் எப்படி அகற்ற இது கொஞ்சம் காரமான நஜீஸ் ஓகே இது தவறையும் எங்களோட மேலே பட்டுருச்சு அப்போ எப்படி நாங்கள் அகற்றணும்டா நாங்கள் நல்ல சுத்தமான நீரில் கழுவணும் கழுவுறது எப்படி இருக்கணும்டா அதில் நிறம் மனம் சுவை அப்படி ஏதாலும் இருந்துச்சுண்டா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லை அதெல்லாம் போகும் விதத்தில் நல்ல முறையில் நீரால கழுவனம் சவர்காரத்தை கூட பயன்படுத்தி நல்லா தேய்த்து கழுவனம் அந்த அந்த என்ன சொல்லுவோம் சாதாரண நஜீஸ் பட்ட இடத்துல நிறமோ மனமோ சுவையோ இருக்கப்படாது அவ்வளவுமே கழுவி சுத்தப்படுத்தி ஆகணும் சரியா அதுதான் சாதாரண நஜீஸ் சரி நாங்கள் இப்போ பார்ப்போம் கடுமையான நஜீஸ் மூன்றாவது கேட்டகரின்றது கட்டாயம் நாங்கள் பொறுப்பில் எடுக்க வேண்டிய ஒரு வகை கடுமையான நஜீஸ்ன்றது எது எதுண்டா நாய் பன்றி இப்படி இஸ்லாத்தில் அறுவருத்து வெறுத்தொருக்கிய மிருகங்கள் இல்லையா நாய் பன்றி இவற்றிலிருந்து பிரிந்த பகுதிகள் அல்லது அதை எச்சில இருக்கலாம் மலம் சலம் இதெல்லாம் உள்ளடங்கும் சரியா நாய் பன்றிட மலமோ சலமோ எச்சிலோ எங்கள்ட்ட மேலே பட்டுறப்படாது எப்படி எங்கள்ட உடம்பில் இல்லாட்டி இந்த உடையில் பட்டுருச்சுண்டா இல்லாட்டி பயன்படுத்துகிற பொருட்கள் எதுலேயாலும் பட்டுருச்சுண்டா அதை நல்ல முறையில் ஏழு முறை சொல்ல படுது எப்படின்னா ஏழு முறை நீரால நல்லா தேய்த்து கழுவணும் எத்தனை முறை கழுவுவீங்க ஏழு முறை கழுவுவிங்க ரைட் ஏழு முறை கழுவுறதுல ஒரு முறை கட்டாயம் மண்கரைசல் மண்கரைசலை எடுத்து பூசி அந்த இடத்துல தேய்த்து நீரால கழுவ வேண்டும் இப்படி இந்த கடுமையான நஜீஸை நீங்கள் கட்டாயம் கருத்தில் கொள்ளணும் கடுமையான நஜீஸ் உங்கள்ட மேலில் பட்டு வச்சுன்னா கட்டாயம் நல்ல முறையில் அதை சுத்தமாக்கி ஆகணும் ஏழு முறை சுத்தமான நீரில் கழுவிங்க அதில் ஒரு முறை கட்டாயம் மண் கரைசலை பயன்படுத்தி தேய்த்தகற்றி அந்த இடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும் சரி குழந்தைகளே இன்று நாங்கள் படித்த பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கோம்னு நம்புகிறேன் நஜீசட வகைகள் பற்றி படித்தோம் மூன்று வகை பற்றி படித்தோம் அதுக்கு உதாரணங்கள் பற்றி படித்தோம் அதே நேரம் அது எங்களோட மேலில் உடம்பில் உடலில் இல்லாட்டி உடையில் எது நாங்கள் பார்க்க பாவிக்கிற இந்த பொருட்களில் எதில் சரி பட்டுருச்சுன்னா எப்படி சுத்தப்படுத்தணும்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம் இது தெரிஞ்சு மட்டும் சரி வராது நடைமுறையில் அப்படி ஏதா முறையிடையே நடந்தால் நீங்கள் இந்த விதத்தில் சரியாக இஸ்லாம் சொல்கிற விதத்தில் அதை சுத்தப்படுத்த தெரியணும் காரி குழந்தைகளே என்றே பாடம் உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்குமே நம்புகிறேன் நல்ல முறையில் பாடத்தில் திரும்ப ஒரு முறை மீட்டல் வாசித்துட்டு இந்த பயிற்சியை செய்யுங்க இலகுவான ஒரு பயிற்சி இணைக்கு இணைக்குகாண்டு தரப்பட்டிக்குது ஆனா பகுதி ஆவண்ணா பகுதி தரப்பட்டிக்குது பாருங்கள் ஆனா பகுதியில் நஜீஸ் என்பதன் கருத்து நஜீஸ் என்ற அரபு படத்தில் என்ன கருத்து நான் சொல்லி தந்திருக்கிறேன் ரைட் ஆண் குழந்தையின் சிறுநீர் ரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தையின் சிறுநீர் என்ன கேட்டகரியில் வரும் என்ன வகை இலகுவான நஜீஸா சாதாரண நஜீஸா அல்லது கடுமையான நஜீஸான் நாங்கள் பார்த்தோம் இல்லையா கடுமையான நஜீஸுக்கு உதாரணங்கள் நான் தந்தேன் நிறைய சொல்லி சொல்லித்தந்திருக்கிறேன் நாய் பன்றி போன்ற அருவறுக்கத்தக்க பிராணிகள்ட மலம் சலம் ரத்தம் இதெல்லாம் வரும் ரைட் எச்சில் இதெல்லாம் வரக்கூடியது ரைட் பன்றியின் எச்சில் பன்றியிட எச்சில் தோய்ந்த பொருளை சரி எங்கள்ட எதிலாலும் ஒரு பொருளாக பன்றீட எச்சில் பட்டு விட்டது அப்போ என்ன எப்படி நாங்கள் அதை தூய்மைப்படுத்தணும் உங்களுக்கு நல்லா தெரியும் கடுமையான நஜீஸை எப்படி நான் தூய்மைப்படுத்துகிறேன்னு சொல்லி தந்துருக்கிறான் பாருங்கள் அசுத்தம் சுத்தமாகும் போது பார்த்தோம் எப்படி அசுத்தத்தை சுத்தமாக்கிறது எப்படி நாங்கள் சுத்தமாகினோடனே அதோடய நிறம் மனம் சுவை இதெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் சரி இப்போ நாங்கள் இதெல்லாம் படித்தது தான் ஆவண்ணா பகுதியில் விடைகள் தரப்பட்டு இதை நாய்ப்பு நெச்சில் ஏழு முறை கழுவ வேண்டும் மனம் நிறம் நீங்க வேண்டும் இலகுவான கடைசி அசுத்தம் அசுத்தம் தந்திருக்கிறாங்க சரி இன்றைய பாடம் உங்களுக்கு தெளிவாக அமைந்திருக்க நம்புறேன் என் வீடியோவை கேட்டுட்டு திரும்ப பாடத்தை ஒரு முறை முழுவதா சிறப்பாக வாசிங்க வாசித்தால் உங்களுக்கு மாணவர்களே தெளிவாக இந்த பதினேழாம் பாடம் விளங்கும் மீண்டும் ஒரு புதிய பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை ஜசாக்கல்லாஹாயிற்று விடை பெறுகின்றேன்